ஸ்கந்தாய நமஹ ஓம் குஹாய நமஹ ஓம் ஷண்முகாய நமஹ ஓம் பாலநேத்ரசுதாய நமஹ ஓம் பிரபவே நமஹ ஓம் பிங்களாய நமஹ ஓம் கிருத்திகாசுனபே நமஹ ஓம் சிகவாகனாய நமஹ ஓம் சத்யதிராய நமஹ ஓம் தாரகாசுர சம்ஹாராய நமஹ ஓம் குஷோபவிமர்சனாய நமஹ ஓம் பத்ராய நமஹ ஓம் பிரபத்தாய நமஹ ஓம் குர்மத்தாய நமஹ ஓம் ஓம் பிரத்யாய நமஹ ஓம் கிருபாலவே நமஹ ஓம் பக்தவத்சலாய நமஹ ஓம் குமாசுதாய நமஹ ஓம் சக்திதராய நமஹ ஓம் குமாராய நமஹ. சார் எப்படி சார்? நெய்வேலி கேட்கணும்னு சொன்னீங்களே, முதல்ல அதை ஏத்துங்க, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஓம் அக்னி ஜெப்பனை நமஹ ஓம் சாகாய நமஹ ஓம் சங்கராச்சாரிய நமஹ சுப்பிரமணியாய நமஹ. அம்மா விளக்கேத்துக்கு. ஓம் சிவஸ்வாமினே நமஹ ஓம் கணஸ்வாமினே நமஹ ஓம் சர்வஸ்வாமினே நமஹ ஓம் சனாதனாய நமஹ ஓம் அனந்த சக்தியே நமஹ. எப்படி இது விடிய விடிய நான் ஒரு செகண்ட் கூட தூங்காம பார்த்துட்டே இருந்தனே, எப்ப எடுத்துட்டு வந்தா? ஓம் சரவஸ்வாய நமஹ ஓம் ஆகுதாய நமஹ ஓம் பாவகாத்மஜாய நமஹ ஓம் திரும்பாய நமஹ ஓம் புஜிரும்பாய நமஹ ஓம் கமலாசன சம்ஸ்கிருதாய நமஹ ஓம் ஏகவர்ணாய நமஹ ஓம் திரிவர்ணாய நமஹ ஓம் திருவர்ணாய நமஹ ஓம் சூனோஹராய நமஹ ஓம் சதுர்வர்ணாய நமஹ ஓம் பஞ்சவர்ணாய நமஹ ஓம் பிரஜாபதியே நமஹ. இந்த புஷ்பத்தை சுவாமிக்கு போட்டிருக்கோம். ஓம் அகஸ்பதியே நமஹ ஓம் அக்னி கர்ப்பாய நமஹ ஓம் சமய கர்ப்பாய நமஹ ஓம் விஸ்வரதசே நமஹ ஓம் சுராரிக்னே நமஹ ஓம் ஹரித்வர்ணாய நமஹ ஓம் சுபதராய நமஹ ஓம் வடவே நமஹ ஓம் பூஷ்ணே நமஹ சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சதிவர்ணம் சதுர்புஜம் ஓம் பூஹு ஓம் பூஹு. என்னப்பா இது, எதுவுமே சொல்லாம புரோகிதரை வரவழைச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, சடனா அரேஞ்ச் பண்ணதுமா. மார்னிங் தான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொன்னேன். எதுக்காக இந்த பூஜை? மாமா, நான் தான் சார் கிட்ட கேட்டேன், ஒரு சின்ன வேண்டுதல் இருந்துச்சு, அதான் அதை உடனே பண்ணிடலான்னு ஏற்பாடு பண்ணிட்டாரு. நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் வந்தேன், ஆனா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு வந்துட்டேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜையை ஆரம்பிக்கணும்னு புரோகிதர் சொன்னாரு, அதனால தான் ஆரம்பிக்க சொன்னேன். சரிப்பா, வேண்டுதல்னா தள்ளி போடாம உடனே பண்றது நல்லதுதான். நீங்க பாருங்க. ஓம் கர்ணாய நமஹ ஓம் சந்திரவர்ணாய நமஹ ஓம் கலாதராய நமஹ ஓம் மாயாதராய நமஹ ஓம் மகாமாயினே நமஹ ஓம் கைவல்யாய நமஹ ஓம் அனாமயாய நமஹ. ராஜராஜாய பிரசித்திய தாகினே நமோபயம் வைஸ்ரவணாய குருமஹே சமேகா மாம் காம காமாய மத்யம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது குபேராய வைஷ்ணவனாய. இந்தாங்க ஆரத்தி எடுத்துக்கோ. மகாராஜாய நமஹ. சொல்லுங்க கார்த்தி. நீங்களும் சாமி கும்பிடுங்க. சாமி ஆரத்தி அவங்க காட்டு. என்ன முருகரே, நம்மளை பார்த்து நக்கலா சிரிக்கிற மாதிரியே இருக்கு, நிஜமா நினைப்பான்னு ஒண்ணுமே புரியலையே. பூஜை நல்லபடியா முடிஞ்சது, நான் உத்தரவாங்க. நாங்களும் போலாமாப்பா? அவ்வளவுதான். கார்த்திய மெல்ல மெல்ல உன் கைக்குள்ள கொண்டு போறியா? இருக்கட்டும். திடீர்னு எங்க முருகா போயிட்ட? ரெண்டு கார்த்திகேயனும் சேர்ந்து ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது, ஆனா என்னன்னு தெரியலையே. தீபா போலாமா? சார் இப்ப சொல்லுங்க சார்,
முருகன் எப்படி திரும்பி வந்தாரு? அது எப்படியோ வந்தாரு. உங்களுக்கு என்ன, முருகர் வரணும்னு சொன்னீங்க, வந்துட்டார்ல. அதோட விடுங்க. ஏதோ மேஜிக் எல்லாம் பண்ற மாதிரி பண்றீங்க சார். இப்ப பண்ணதெல்லாம் மேஜிக் இல்லைங்க. நாளைக்கு பாருங்க மேஜிக். என்ன சார், மறுபடியும் ஏதோ சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க? சரி, சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லிடுவா. இவ்வளவு நாள் வீட்டுக்கு வெளியே இருந்த முருகன் நாளைக்கு வீட்டுக்குள்ள வந்துருவாரு சார். ஆனா எப்படின்லாம் கேட்காதீங்க. என்ன சார், நீங்க சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லிட்டு இப்ப திரும்பவும் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க? ஏங்க, இதுல சஸ்பென்ஸ் என்ன இருக்கு? நான் தான் விஷயத்தையும் சொல்லிட்டேனே. அது எப்படி நடக்க போகுதுன்றத நாளைக்கு லைவா பாருங்க. இப்ப நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் சேர்த்து அப்பவே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சார். இவ்வளவு தூரம் விஷயத்த நான் சொல்லிட்டாலும் நாளைக்கு முருகர் வீட்டுக்குள்ள வர்றதை பார்த்து நீங்க கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆவீங்க. அது மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். ஐயோ, எனக்கு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு சார். எப்ப இந்த நாளைக்கு வரும்னு இருக்கு. நாளைக்கு தானே, அது நாளைக்கே வந்துடும். வாங்க. மாதிரியே தெரியலையே, நம்ம மூடி வச்ச மாதிரியே தானே இருக்கு. பின்ன எப்படி அந்த சிலை அங்க வந்தது? அப்போ அங்க இருக்கிறது டூப்ளிகேட் சிலையா? ஆமா அண்ணி. தேங்க்ஸ் கார்த்தி. சும்மாலாம் உங்களை மன்னிக்க முடியாது. நான் சொல்றத நீங்க செய்யணும்.
நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் கார்த்தி. சொல்லுங்க கார்த்தி, நான் என்ன பண்ணணும்? சொல்றேன். ஐயோ, என்ன இப்படி பாக்குறான்? என்ன செய்ய சொல்ல போறான்னு தெரியலையே. கர்ணன் எழுதிட்டீங்களாங்க? அப்புறம் நம்ம முருகேசன் பையன் வெங்கடேஷ் இங்க எங்கயோ போரூர்ல தான் இருக்கான், அவன் பேரையும் எழுதிருங்க. பாப்பா, தீபாவளி ஸ்வீட்ஸ் அனுப்புறதுக்காக லிஸ்ட் எழுதிட்டு இருக்கோம்ப்பா. ஓ சரிங்கம்மா. உனக்கு காஃபி ஏதாவது வேணுமாப்பா? இல்லம்மா வேண்டாம். உனக்கு? இல்ல வேணாம்மா. சரி, எங்க அப்புறம் யாருங்க? இப்ப மொத்தம் எத்தனை பேர் வருது? 40. இன்னொரு 10 பேர் வேணும். இன்னும் 10 பேர். வேற யாரு? வேற யார் இருக்காங்க? வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, ஆனைமுகன் தம்பிக்கு அரோஹரா, அழகர்மனை முருகனுக்கு அரோஹரா, ஆனந்த ரூபனுக்கு அரோஹரா, அபிஷேக பிரியனுக்கு அரோஹரா, ஆறுமுக சுவாமிக்கு அரோஹரா, ஈசன் மைந்தனுக்கு அரோஹரா, ஓம்கார ரூபனுக்கு அரோஹரா, கருணைமிகு கந்தனுக்கு அரோஹரா, சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோஹரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வள்ளிமணவாளனுக்கு அரோஹரா. இப்ப எதுக்கு இப்ப இந்த சிலையை தூக்கிட்டு வரா? ஏ ஐஸ்வர்யா, என்னடி கோலம் இது? சாமிக்கு வேண்டிகிட்டு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இப்ப நானும் சாமிதான், வாடி போடின்னா பேசாதீங்க. ஆஹா, கார்த்திக் சார் முள்ள முள்ளாலே எடுக்க பிளான் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரே. நில்ல ஐஸ்வர்யா, என்ன பண்ற நீ? முருகர பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட போறேன். தே பூஜை ரூம்லயா? ஏய், இப்ப எதுக்கு திடீர்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஆமா, நானே பண்றேன். இதோ எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறாரே உங்க பையன். அவர் சொன்னாரு, நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஐஸ்வர்யா, அம்மா கேக்குறாங்கல்ல, அப்படியே நிக்கிற. ஐஸ்வர்யா, நீ என் பொறுமைய சோதிக்கிறியா? எதுக்காக இப்ப இந்த சிலைய பூஜை ரூம்ல வைக்கணும்? நேத்து நைட்டு என் கனவுல திருச்செந்தூர் முருகன் வந்தாரு. என்ன இப்படி வீட்டுக்கு வெளியில நிறுத்தி வச்சுட்டேன்னு ரொம்ப கோவமா கேட்டாரு. அத்த, எனக்கு ரொம்ப பயமா போச்சு. நான் உடனே எங்க அம்மாக்கு போன் பண்ணி இத பத்தி சொன்னேன். அவங்கதான் அத்த என்னை திட்டி உடனே சிலைய பூஜை ரூம்குள்ள கொண்டு போய் வச்சுடு, இல்ல தெய்வ குத்தத்துக்கு ஆளாயிடும் சொன்னாங்க. அதான் அத்த எடுத்துட்டு வந்த. இதிப்பா, என்ன இதெல்லாம் உன் வீட்டுக்காரோட திருவிளையாடலா? இதப்ப, சாமி சிலைய வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு. நீ பாட்டுக்கு இப்படி இஷ்டத்துக்கெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. இல்லத்த, நான் எல்லா பரிகாரத்தையும் சரியா பண்ணிட்டு தான் அதை கொண்டு வரேன். நான் தானே முருகரை வெளியில வைக்க சொல்லி சொன்னேன். அதனாலதான் நானே பரிகாரம் பண்ணி உள்ள எடுத்துட்டு வந்தேன். சாமிய வெளியில வச்சு நம்ம பாத்துக்கிட்டு இருந்ததே தப்பு. நேத்து திடீர்னு கார்த்திக்கும் தீபாவும் முருகருக்கு பூஜை பண்ணாங்க. இன்னைக்கு ஐஸ்வர்யா இப்படி வந்து கனவுல முருகன் வந்தார்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நேத்தே கார்த்திக் கிட்டயும் தீபா கிட்டயும்
முருகன் ஏதோ எச்சரிக்கை பண்ணிருக்காருன்னு தானே அர்த்தம். இது முருகரோட முடிவு நானும் நினைக்கிறேன். இவ முடிவு பண்ணிட்டு எவ்வளவு நேக்கா முருகனை கோத்து விடுறா. அப்பா சொன்ன மாதிரி நம்ம இத்தனை நாள் சாமியை வெளியே வச்சிருந்திருக்க கூடாதுமா. அண்ணி வேற இப்ப இப்படி சொல்றாங்க, அதுவும் இவ்வளவு சீக்கிரமா எழுந்திருச்சு இவ்வளவு பயபக்தியோட பூஜை எல்லாம் பண்ணி சாமி உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா நம்ம யோசிக்கணுமா. ஆமாமா, இவ்வளவு எப்படி பயந்து போயிருக்காருன்னா அப்ப முருகர் செம்மையா காட்டியிருக்காரு போல. சிலைய உள்ளே வச்சிடலாமா? ஆச்சியா என்ன யோசிக்கிற, சிலைய பூஜை ரூம்ல கொண்டு போய் வைக்க சொல்லு. சரிங்க ஐஸ்வர்யா, சிலைய பூஜை ரூம்ல கொண்டு போய் வை. சரிங்க. பொம்மரன் நினைச்சியா நான் புளிடி? இப்ப பதுங்குற, பாய வேண்டிய நேரத்துல நான் பாயறேன். மைண்ட் வாய்ஸ்ல பஞ்ச் டயலாக் போல. இவெல்லாம் ஓபன் வாய்ஸ்ல பேசினாலே எதுவும் நடக்காது. இவளுக்கெல்லாம் மைண்ட் வாய்ஸ் ஒரு கேடு. இப்பா நீ கொண்டு வந்த சில தானே, நீயே விளக்கேத்தி கற்பூரம் காட்டுமா? நீ சொல்றது என்னால நம்ப முடியல. அதுவும் இல்லாம எது கேட்டாலும் திருத்தருன்னு முடிக்கிற. என்ன நடந்துச்சு? ஏய் என்ன நடந்துச்சு? கத்தை சாமி கும்பிடுங்க. சாமி விஷயத்துல எல்லாம் நான் பொய் சொல்வேனா? கையும் களமா பிடிச்ச இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? கண்டிப்பா சார். யாராலேயே முருக வெளியே போனாரோ அவங்க கையாலேயே திரும்பவும் கொண்டு வந்து வைக்க வச்சுங்க.